ட்ரிபிள் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டோடைய செகண்ட் வீடியோங்க இது. நேற்று வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது தான் பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணோம். பட் இந்த வீடியோவில் நம்ம வேர்ல்டில் இருக்கிற ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் கூட இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். அண்ட் வேர்ல்டில் இருக்கிற நிறைய லீடர்ஸ் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கமெண்ட்ஸையும் பார்ப்போம். அண்ட் ஃபியூச்சரில் இப்படி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் ஆன்லைனில் இப்போ ரீசெண்டாக கவச் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, கவச் சிஸ்டம் அப்படின்னு. அந்த சிஸ்டம்னா என்னன்றதையும் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நேத்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 233 லைவ்ஸ் வந்து லாஸ் ஆயிருந்துச்சு நான் சொன்னேன். பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நம்பர் 288 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது ஜஸ்ட் ஒரு அஃபீஷியல் நம்பர்னு தெரிஞ்சுக்கோங்க. அன்அஃபீஷியலாக 500 மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னு ஐ விட்னஸ் சொல்லுது. அந்த இந்த ஐ விட்னஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணியிருப்பாங்கல்ல, டிராவல் பண்ணிட்டு உயிரோடு இருக்கிற மக்கள் அவங்க சொல்றது. ஏன்னா இந்த பாடிஸ்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வச்சிருக்காங்களாம். ஸோ அந்த ஸ்கூலில் இவங்க பாடிஸ் என்னும்போது கம்ஃபர்டபிளி 500 பாடிஸ்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அன்அஃபிஷியல் நம்பர்ஸ் இப்படி வந்திருக்கு, அஃபீஷியல் நம்பர்ஸ் 288. ஸோ இது நேற்று நம்ம பார்த்தோம், ரீசன் வாஸ் புவர் சிக்னலிங். ரயில்வேஸோடைய சிக்னலிங்கில் இருக்கிற ஒரு ஃபால்ட்னால தான் இந்த ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்றதை நம்ம நேற்று பார்த்தோம். பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் டாப் 20 வேர்ஸ்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள இந்த ஒரிசாவோட ட்ரெயின் ஆக்சிடென்ட் என்டர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ரேங்கிங் எதை வச்சு போடுவாங்கன்னா, டெட் பாடிஸை வச்சு போடுவாங்க. எத்தனை பேர் இறந்தாங்களோ அதை வச்சு அவங்க ரேங்கிங் போடுவாங்க. நிறைய பேர் இறந்தாங்கன்னா ரேங்க்ல மேலே இருக்கும் அது. ஸோ வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுங்க. யூரோப்பியன் யூனியனில் ரொமேனியான்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி, அங்கே தான் வேர்ல்ட்ஸ் வேர்ஸ்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. அண்ட் செகண்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் வேர்ஸ்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனில் ஃப்ரான்ஸில். அண்ட் இந்த ரெண்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுமே 1917 நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல 1000 பேர் இறந்து போகிறாங்க ரெண்டு ஆக்சிடென்ட்ஸ்லேயுமே. தேர்ட் வேர்ஸ்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் நடக்குது. அண்ட் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பீகாரில் நடக்குது 1981. அண்ட் இங்கே ஒரு ட்ரெயின் பாலத்திலிருந்து தண்ணிக்குள்ளே விழுந்து முழுகி போகுது. அண்ட் 800 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இதை பற்றி நேற்று வீடியோலையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம கவனிச்சோன்னு வைங்களேன், எல்லா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸுமே இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் நடக்கிறதுலாம் 1980 அப்புறம் நின்று போச்சு. இந்தியாவில் மட்டும்தான் 2023 ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் மேலே இடித்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ட்ரெயின் இடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆன்டி கொலிஷன் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தெல்லாம் இந்த கண்ட்ரிஸ் ஏற்கனவே தயாரிச்சிட்டாங்க. தயாரித்து அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே பிரேக் போட்டு நின்றும் ஆப்போசிட் ட்ரெயின் இருந்தால். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்னும் இந்தியா வந்து இந்தியன் ரயில்வேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு சேடான விஷயம். அண்ட் வேர்ல்டு லீடர்ஸுமே இதை பற்றி இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி 1980 எல்லா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸும் நின்று போச்சு மற்ற கண்ட்ரீஸில். அதுக்கு முன்னாடி ட்ரெயின்ன்றது ஒரு புது டெக்னாலஜி. ஸோ அந்த இடத்துல கிராஷ் நடக்கிறது இடிச்சுக்கிறது வந்து காமனாக இருந்துச்சு. பட் இப்படி வருதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த கண்ட்ரீஸ்லாம் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அண்ட் இந்தியா அந்த இடத்துல ஸ்லோவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க, எந்தெந்த லீடர்ஸ்லாம் இந்தியாவுடைய இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்காக அவங்களுடைய கண்டலன்ஸ் மெசேஜை பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் இந்தியாவுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்முக்கும் கன்வே பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தாய்வானுடைய பிரைம் மினிஸ்டர். அவங்க அவங்களுடைய கண்டலன்சஸை இங்கிலீஷ்லேயே தெரிவிச்சிருக்காங்க டு த இந்தியன் பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் வந்து கனடாவுடைய பிரசிடென்ட் தெரிஞ்சுக்கோங்க. அவரும் இந்த ரயில் ஆக்சிடென்ட்டுக்கு அவருடைய கண்டலன்சஸ் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரி நேபாள், அவங்களும் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு அவங்களுடைய கண்டலன்ஸ் மெசேஜை இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஷி ஜின்பிங் இருக்கார்ல, அவரும் அவருடைய கண்ட்ரியில் இருக்கிற சோஷியல் மீடியா சைட்டில் இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்முக்கும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் அவருடைய கண்டலன்ஸை தெரிவிச்சிருக்காரு. அண்ட் திபெத்துடைய லீடர் இந்தியாவில் இருக்கார்ல, தலாய் லாமா, அவரும் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை மென்ஷன் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு அவருடைய கவலையை கஷ்டங்களை அவர் அங்கே தெரிவிச்சிருக்காரு. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு இந்தியாவுக்கு கண்டலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு. ஜோ பைடன்,
அவரு எங்க ஒய்ஃப் அண்ட் நான் ரெண்டு பேருமே இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பார்த்து ஹார்ட் புரோக்கனாக ஃபீல் பண்ணுறோம், அதாவது வி ஆர் ஃபீலிங் வெரி சேட் அப்படின்ற மாதிரி யூஎஸோட பிரசிடென்ட் இந்த இடத்துல மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஜப்பானோடைய பிரைம் மினிஸ்டர் ஃபூமியோ கிஷிதா அவரும் டீப்லி சேடன்ட், அதாவது ரொம்ப வருத்தப்படுறேன் இப்படி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இந்தியாவில் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவரு தன்னுடைய ஒரு வருத்தத்தை இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காருன்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இந்தியாவில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். கவச் ரயில்வே சிஸ்டம்ங்க. இந்த கவச் அப்படின்றது ஒரு ஆன்டி கொலிஷன் சிஸ்டம், கொலிஷன்னா இடிச்சுக்கிறது. ஸோ இந்த இடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம சென்சார் மூலியமா இந்தியன் ரயில்வேஸோடைய லோகோஸ் அதாவது என்ஜின்ஸ்ல ஃபிட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ட்ரெயின் அதே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்துச்சுன்னா ரெண்டு ட்ரெயினுமே சடனாக அதுவே பிரேக் போட்டுக்கும், டிரைவர் உள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் கவச் சிஸ்டம் என்ன பண்ணுன்றத இந்தியன் ரயில்வேஸோடைய அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மினிஸ்டர் என்ஜினோடைய லோகோமோட்டிவ்லேயே போய் நின்று அந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணார். அந்த வீடியோவை இந்த இடத்துல நான் போடுறேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஆப்போசிட்டில் லைனில் ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு, இந்த கவச் சிஸ்டம் பொருந்திய ஒரு என்ஜினில் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மினிஸ்டர் போகிறாரு. டிரைவர் எந்த விதமான பிரேக்கையும் அப்ளை பண்ணாமல் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு ட்ரெயின் வருது இதே ட்ராக்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த கவச் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினில் பிரேக்ஸ் அப்ளை பண்ணி அலாம் சிம்பல் கொடுத்து, அதாவது அலாம் அடிக்கிறது சவுண்டு சைடில், அண்ட் ஹாரன் மூணுமே சைமல்டேனியஸாக ஆன் பண்ணி இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இப்போ நேற்று நடந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்லேயுமே இப்படி ஒரு கவச் சிஸ்டம் இருந்திருந்தா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெயின் அந்த குட்ஸ் ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி டிரைவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ட்ரெயினே பிரேக் போட்டு நின்றுருக்கும். ஸோ இந்த கவச் சிஸ்டம் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் ஜஸ்ட் 2% ஆஃப் த ட்ரெயின்ஸில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கவச் சிஸ்டம் எப்போ 98% ஆஃப் த ட்ரெயின்ஸுக்கும் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ரெண்டு ட்ரெயின் கொலிஷன் ஆகி நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை நம்ம தவிர்க்கலாம். பட் அப்பையும் ரயில்வேஸை கம்ப்ளீட்டாக ஆக்சிடென்ட் ஃப்ரீயாக நம்மளால் ஆக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொலிஷன் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் ஆக்சிடென்ட். நார்மலாக கொலிஷனே ஆகாமல் ட்ரெயின் அது பாட்டு போயிட்டுருக்கும், டீரெயில் ஆயிரும், ட்ராக் அவுட்டே வெளியே வந்துடும், இல்லைனா பாலத்தில் போயிட்டுருக்கும், பாலம் இடிஞ்சு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபுட் ரயில்வே இது கிராசிங் இருக்குல்ல, ரோட்ல இருந்து கிராஸ் பண்ணுவாங்களே ரயில்வே டிராக்ஸ், அந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட்டை நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கவச் சிஸ்டம் டெக்னாலஜிக்கலி நம்ம இந்த ரயில்வேஸை பூஸ்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் சிவிலியன்ஸ் மக்களும் ரயில்வேஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபியூச்சரில் நடக்க நடக்க ரயில்வே டிராக்ஸை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ண பண்ண இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் கீப் லேர்னிங், ஸ்டே பிளஸ்ட் அண்ட் பை பை.